சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கோட்டை வேங்கைப்பட்டியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஸ்பான்சர்ட் பை சாம் செராமிக்ஸ் அண்ட் ஸ்டீல்ஸ். சிங்கம்புணரி தாலுகா கண்ணமங்கலம்பட்டி ஊராட்சி கோட்டை வேங்கைப்பட்டியில் 3,17,00,000 ரூபாய் செலவீட்டில் 100 வீடுகள் கொண்ட பெரியார் நினைவு சமத்துவபுரத்தினை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக சமத்துவபுரம் வளாகத்தில் நிறுவப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்த முதல்வர் வீடுகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்த பயனாளிகளிடம் உரையாடினார். அனைத்து பயனாளிகளுக்கும் வீட்டுச் சாவியை ஒப்படைத்தார். தொடர்ந்து சமத்துவபுர பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுடன் சேர்ந்து தனது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார். பின்னர் சமத்துவபுர வீடுகளை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மகளிர் சுய உதவிக்குழு கூடம் மற்றும் நூலக கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இத்திறப்பு விழாவின் போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன், பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊரக வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலாளர் பே அமுதா, சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் ப மதுசூதன ரெட்டி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சமத்துவபுர திறப்பு விழாவை தொடர்ந்து திருப்பத்தூர் அருகே காரையூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவில் கலந்து கொண்டு 1,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.